आमें भूमि सदा पुरुष जगन्मान तच्चाची मित्रा सदा के चतुर्गुणों पर दच्छबाज सदा योगो भाईपादी कोनेर विजय सुग्री बच्चा विप्रीषण च गुरुर्जय तारा सुतो जान भगवान मकेनी तसरोज कोमलं किंदा सदेश जाना உலகம் யாவையும் பரமானந்தம் Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare கலியுகம் உட்பட்ட போது அதுக்கு முன்னால துவாபர யுகத்தில் இந்த ராமாவதாரத்தை பெரும் வால்மீகி மகரிஷி ஸ்லோகத்தை மட்டும்தான் அனுபவிச்சு ருச்சிச்சிருப்பா. நம்ம இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கோம் கலியுகத்துல ஆழ்வார்கள் கம்பநாட்டு ஆழ்வார் தியாகபெருமம் புரந்தரதாசர் அருணாச்சல கவிதையே இப்படி மகான்கள் எல்லாரும் இந்த ராமாயணத்தை பெண்களுக்கே ஏற்றமா இருக்கிற பிரிவாச்சம் உள்ள வியாக்கியான வருத்தப்பட்டார் சைலஜன். இது மாதிரி பிரிவாச்சம் உள்ள வைஷ்ணவத்துக்கு வியாக்கியானம் பண்ண மாதிரி நமக்கு ஒத்துரு இல்லையே அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு வசனம் சொல்லுவார், அவர் சோழிய பிராமணன் சோழியன் கசக்தி துப்பி உமிழ்ந்தது அவர் அனுபவிச்ச மிச்சமே நம்ம நம்ம இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ பிறந்துட்டோமே வருத்தப்படாயிருந்தோம். இவ்வளவு மகான்கள் தோன்றி இந்த ராமாயணம் பாரதத்தை ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாத்தையும் ருச்சிச்சு நமக்கு அதை கொடுத்துருக்கா, அதாவது எப்படி சொல்றது ஜூஸ் கொடுத்துருக்கா. நம்ம அந்த ஜூஸை அனுபவிக்கணும், நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவர் அவர் பெரியவர் சொன்ன நாயனும் இல்லை அவெல்லாம் ருச்சிச்சு வச்சிருக்கா, அதுலேருந்து எடுத்து அடிக்க உங்களுக்கு கொடுக்குற பாக்கியத்தை பெற்றிருக்கேன், உங்களோடு பகிர்ந்துக்கிற பாக்கியத்தை உண்மை அல்ல. ஆமாம், எத்தனை இருக்கு பாசுரம் படி ராமாயணம் சுவாமி வேதாந்த தேசிகர் ரகுவீர கட்டியம்னு எழுதியிருக்கார், எத்தனை நீங்கள் ராமாயணத்தை இங்கில சொல்லாதவா உண்டும். ஆ இப்படி ஒருத்தர் விட ஒருத்தர் மிஞ்சி ஒரு 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 இன்டர்பிரட்டேஷன், அதனால் எப்பவுமே ஒருத்தருடைய வியாக்கியானங்கள் கேட்க நல்ல நம்ம அதை அனுபவிக்கணும். துளசிதாஸ் எத்தனை மகான்கள்
நாராயணியத்தில் பட்டத்து அவர் உப்புத்து நூறு யாக்க அப்படி மகான்கள் ருச்சி செல்ல நம்ம இது வந்து மகான்கள் அவதரித்த பூமி. நாம இன்னைக்கு பிறந்து அதை ருச்சிக்கிறோம்னு சொன்னாலே கொடுத்து வச்சுக்கணும், அது ஒன்று எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அல்லவேல் நீ இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டின ஆஞ்சனேய, பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுற. ஆமா, அப்பத்தான் தாயார் சொல்றா இந்த ராமனை தப்பு பண்ணிட்டான், ஒரே ஒரு சமுத்திரம் தாண்டி வச்சுட்டான். உன்னோட அறிவுக்கு உன்னோட ஆற்றலுக்கு நான் ஏழு சமுத்திரம் தாண்டி வச்சுருக்கேன், நீ அப்படியும் கண்டுபிடிச்சு வந்துருவ. இப்போ உன்னோட பெருமை குறைஞ்சு போச்சு. எப்படி சொல்றப்ப ஐயா என்ன அழகா சொல்ற, நீ உன்னோட ஏழு கிழக்கு அப்புறத்து ஆகாது இருந்தது இடிவு அன்றும், அது இடிவு தானத்தில் தான் இடிவு. உன்னோட பெருமை தெரியாம போச்சு, ஏழு சமுத்திரம் தாண்டி வச்சிருந்தா நீ பறந்து வந்துருக்க. என்ன பணிவு பார்க்கும், சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மனம் பரப்ப எண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கு வானர சைன்யம், அதுல எத்தனை பேர் இருக்கா, சுக்ரீவர் பெருமான், அங்கதன், நீலன், துணிதன், கரடிவேந்தன், ஜாம்பவான், இப்படி பெரிய பெரிய வீரர்கள் இருக்கிற அந்த வானர கூட்டத்தில் இந்த சாதாரண சமுத்திரத்தை தாண்டதுக்கு இந்த அசட்டு குரங்கு போருமேனு அடியை நான் சாப்பிடணும். என்ன பணிவு பாருங்கள், இனி நம்ம இந்த இன்ச்சு பை இன்ச்சு நம்ம அந்த ராமாயணத்தை அனுபவிக்கும். எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த ஆத்மா, எவ்வளவு ஒரு படிப்பு பார்ப்போம். நம்ம எல்லாரும் கற்றுக்கணும், நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு சாதாரணமாக சம்பாதிச்சுட்டோம், என்ன போல இல்லை, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லாரும் கர்வப்பட்டுக்கிறோம். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, எண்ணற்கரிய படைத்தலைவர் ராமருக்கு அடியார், ஞானவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன், ஏவல் கூவல் பணி செய்பவன் கால் பாய்கிற ஏவல் கூவல் டே ஆங்கலையா என்ன கூப்பிடுவோம் அப்படிங்கிறது. அப்படி யாரும் கூட பண்ற அவர் சொல்றார் கத்துக்கணும் பணிவு. உண்மையுமே சொல்றேன், அனுமாத்தோத்தன் பக்தி செலுத்திட்டான், ராமாயணம் படிச்சுட்டான், அவனுக்கு பணிவு வரலைன்னு சொன்னா என்ன, சரியா படிக்கலை கேட்கலைன்னு பணிவு வர. நம்மளை விட படிச்சவாங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஒன்றும் இல்லை, நீங்க சாதாரண விஷயம் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் போட்டு இந்த செல்போன் வாங்கினா அது எப்படி ஆப்ரேட் பண்ணதுன்னே நமக்கு தெரியும். நீங்க சின்ன பசங்க திப்பு திப்புங்கிறதா முடிக்கணும், இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நமக்கு புரியும். என்ன சொல்லணும் என்பது மாதிரி கேட்கிறேன்.
அஞ்சனியா, இந்த லெங்கு இல்லை, ஈரீடு 14 லோகத்தையும் கற்பினால் சுற்று கொடுத்திருவேன். நான் நேற்று சொன்னேன், ஸ்திரீகள் வந்து அந்த கணவனுக்கு தான் பெருமை வர வேண்டும் என்று எண்ணுவார்கள். ராமன் வில்லுக்கு பழுது வந்துருமே, ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கேன், நானே தகனம் பண்ணிட்டு அவளெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே பட்டிமன்றத்துக்கு தலைப்பு பத்தல, சீதை கொளுத்தியது நியாயமா போடுவோம். அது உங்களுக்கு அல்லது மாக்கள் இலங்கையிலே ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என்று சொல்லி நான் சுடுவேன், அது தூயவர் வில்லினாத்தற்கு மாசி என்று வீசினேன். தற்காத்து தற்கொண்டா பேணி சகை சார்ந்த சொற்காத்து சூழ்நிலை பெண் என்ற பாசம். நீங்க பெண்கள் சமுதாயத்தில் தப்பா புரிஞ்சுக்கிறா, தன்னடக்கம் பண்ணுங்கன்னா ஒன்று தெரிஞ்சு போகும். ரொம்ப விஷயம் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ, ரொம்ப விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ, அவாதான் அடக்கமா. விஷயம் இல்லாதவளை பத்தி யாருக்கு அவலப்படணும், அவதான் கடை பிடிக்கணும். தர்மத்து கடை பிடிச்சதே சொல்ல முடியும். சித்திகளை ராமாயணம் போய் சொல்றேன், அதுல ஏதோ 1% இருக்கிற தர்மத்தை அடைய கடை பிடிக்கணும். இல்லைன்னா எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? நீங்க என்ன பாராட்ட வேண்டாம், எனக்கு பவர் வேண்டாமா? கொஞ்சம் யோசிக்கணும். டிரான்ஸ்பார்மர் நம்ம தெருவில் வச்சுருக்கோங்க, அங்கேருந்து அந்த பவரை தாங்கிறது, தாங்குற சக்தி உள்ள கம்பியை தானே வைக்கணும். அதுதானே நம்ம தெருவில் இருக்கிற 300 வீட்டுக்கும் போகுது. கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நம்மகிட்ட பவர் இருக்கணுமே, பவர் இல்லைன்னு எப்படி கொடுக்க முடியும்? அந்த பவர் அதை தான் அடைய தினந்தோறும் அப்டேட்டுங்கிறாங்க எங்களுக்கு. தினந்தோறும் நம்மளை நம்மளை எக்யூப் பண்ணணும், நம்மளை விட கடைபிடிக்கிறவா இருக்கா? நாம தான் கடைபிடிக்கிறோம் நினைச்சிடக்கூடாது, நமக்கு தெரியாது. அம்மா பக்தி மான்கள் எங்கெல்லாம் இருக்கா, நல்லதை கடைபிடிக்கிறவா எங்கெல்லாம் இருக்கா சொல்லவே முடியாது, யாராலும் முடியாது. நாம தான். உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸில் எங்க ஊருக்கான உத்தராத்துக்கு போனேன். அப்போ அந்த பையன் எல்கேஜி படிச்சிருந்தேன், அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைய செஞ்சு வந்திருக்கும், அந்த குழந்தைய தினமும் இது மாதிரி ராமாயணத்துக்கு கூட்டின்னு வந்து எல்லாரும் போய் கை கட்டி ரசித்து கண்ணில் தினமிட்டு ரசிக்கிறது பார்த்த அந்த குழந்தை. நான் அம்மாத்துக்கு போனேன், என்ன டிஃபன் சாப்பிட கூப்பிட்டேன், பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு போனேன். அந்த குழந்தைக்கு தூக்கி மடியில் வச்சு கொஞ்சினேன். அந்த குழந்தை இன்னும் அப்படியே எனக்கு அப்படியே வயசு இருக்கிறது. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். முதல்ல அவன் கேட்டது அவன் திருப்பமும் புரியல, எனக்கு புரிஞ்சுடுச்சு அந்த குழந்தை என்ன கேட்குறான். அந்த குழந்தை எல்கேஜி தானே, நான் சொல்கிறேன் இந்த கம்பல் செய்யும் பாட்டெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியல. ராமாயணம் சொல்கிறேன்னு தெரியுது, அதாவது ராமராமான்னு அப்பா சொல்லியிருந்தாரான்னு தெரியுது. எனக்கு நான் தான் சொல்றேன். அந்த குழந்தை என்ன சொல்றான்னு என்ன பார்த்து, தாத்தா நான் இவ்வாறு மாதிரி பெரியவாளா வந்ததுக்கு அப்புறமும் நீ ராமாயணம் சொல்லு போய் வந்துடும் அப்படிங்க. புரியுது சென்னைக்கு பூ, இந்த குழந்தைக்கு தனக்கு புரியலை, பெரியவாளானா தான் புரியணும் அப்படின்னு அந்த குழந்தை தான் பெரியவனாய் இவற்றை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறான். கட்டி அடிச்சு முத்தம் கொடுத்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுறேன். அந்த பக்கத்தில் இருக்கிற வர்த்தவாதனே, என்னை விட வயசுல பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணா நீ 1000 100 வயசு இன்னமும் 100 இருக்குன்னு வாழ்த்துவா. இந்த குழந்தை பாருங்க, தான் கேட்கணுங்கிறதுக்கு நான் இருக்கணும். அந்த குழந்தை ஆத்மாவை புரிந்து பகவான் நமக்கு வாழ்த்துற பார்த்தீங்கன்னா உள்ளத்துல அப்படி கேள்வி பிறக்கணும்னா அப்போ இந்த ராமாயணம் பார்ப்போம். அந்த குழந்தை ஹிருதயத்துக்கு கூட உள்ள போய் கூட புரிஞ்சிருக்கு.
ராமாயணத்திலிருந்து யாரும் ஏமாற்றவே முடியாது. வேறு உண்டு உரைக்கள் நீ எனக்கு பயமாட்ட என் சேவகன் மேனி அல்ல என் நாயகனை தவிர நான் எப்படி பற்றுவேன். நீ கேப்ப ராவணன் தூக்கி வல்லையாருப்பா லட்சுமணம் போட்ட பர்ணசாலையில தான் உட்காந்துருக்கேன். அது என்ன பார்த்துப்பா என்ன தீண்டினா நான் இத்தனை நாள் உசுரோடு இருப்பேனா சொல்லு. அதில் இன்னொன்று கேட்டுக்கோ என்ன அவன் தீண்ட முடியாதுன்னு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேப்பா இல்லை திரிச்சடை அண்ணன் சாபம் உண்டு என்ன அவன் சொல்லியிருக்கான். விரும்பாத பெண்ணை தொற்றால் தலை பத்தும் வெடிக்கும் அப்படிங்கிற சாபத்தை அவன் எனக்கு சொல்லியிருக்கான். அவ பெரியப்பாவுக்கு இந்த சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க போ பெருமா சொல்ற தாயா என்ன கொண்டு சொல்றேன் கேளு. என் மேல பிரியம் இல்லாட்டாலும் தன் வீரத்தையாவது காப்பாத்திக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆரம் தாழ் திருமார்பற்கு ஆரம் தாழ் திருமார்பற்கு அமைந்ததும் ஒரு தாழ்ந்த தயாயம் ஈரந்தான் அகத்தி இல்லை என்றாலும் தன் வீரம் காத்தலை வேண்டும். தயான பதம் ஏன் போட்டான்னா தாயான பேரு தயான பேரு தயா சதகம்னு சுவாமி வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்க. அதுலேருந்தான் நமக்கு வந்து இந்த இதயத்துக்கு ஹிருதயா ஏன்னா தாயாரோடு கூட பெருமாளுக்கு இருக்கா அதனால தான் இது பேர் ஹிருதயம் புரிஞ்சுதா ஹிருதயா ஜயா அதில் இருக்கு. நீங்கள் அதனால என்னவோ நினைக்கப்படுற நம்ம கிட்ட பகவான் இருக்கா இங்கே இருக்கா நம்மையும் கவலைப்படணும் எங்கேயும் இல்லைன்னு எதுக்கு சொல்லணும். திங்கள் ஒன்றில் என் செய்தவம் தீர்ந்தலா என்ன ஒரு மாதம் தான் இதுதான் ஸ்ரீவஜன பூஷணத்தில் எடுக்கிறார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். உண்மையிலுமே சொல்றேன் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தோம் பெருமை. இந்த ராமாயண பாரதம் சொல்லணும்னா வைஷ்ணவன் காலக்ஷேபம் கேட்டால்தான் சொல்லலாம். கிரிக்கெட்ல எப்படி இங்கிலாந்துல போய் விளையாடணும் உண்மையிலுமே இவ்வளவு நாள் இங்கிலாந்து வேர்ல்டு கப் வாங்கலையும் கவலைப்பட்டவன் அடியன் தான். இங்கிலாந்து மாதிரி ஐயங்கார்கள் அவன்கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும். நான் ஸ்ரீரங்கத்துல 5 வயசு எங்க ஊர்ல மணவாள மாமன் சந்ததியில காலக்ஷேபம் யாத்திரா பிரதிபாதி பயங்கர சுவாமி வேர்ல்டு கிருஷ்ணனோட அப்பா வரதாச்சாரியார் சுவாமி அபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சாரியார் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் நரசிம்மாச்சாரியார் திருமலாச்சாரியார் எங்கள் ஆசிரியரும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தா வைஷ்ணவம். ஆமாம் உயர் பர உயர் நலம் உதயவன் யவனவன் இந்த பாத்திரத்தில் இந்த வரிக்கு எனக்கு வந்து 1 மாதம் அர்த்தம் கொடுங்க. நான் அதை உங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம்தான் அடி விடுறேன். இப்போல்லாம் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஐயனாரத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது நண்பரட்டும் ஆச்சாரம் அவர் படகலைங்கிறது காலக்ஷேபம் நடக்கும். காலக்ஷேபம்னு இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது காலக்ஷேபம்னு தெரியுமா இப்போ எனக்கு மற்றவர்களுக்கு தெரியாது காலக்ஷேபம்னு தெரியுமா காலக்ஷேபம் காலக்ஷேபம்னு தெரியுமா சும்மா சொல்லுங்க தெரியுமா தெரியாதா தெரியாது. நீங்கள் இப்போ கேட்கறது காலக்ஷேபம் இல்லை அவள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மாறுபாடு பண்ணுவாள் ஒரு வரி எடுத்து மாதக்கணக்கில் அர்த்தம் சொல்லுவா உதாரணம்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு இதுக்கு வியாக்கியானம் அதுக்கு இது இதுக்கு இதுபா தூக்கம்தான் இதுக்கு பேர் உபன்யாசம் விரிச்சு சொல்றது. இந்த உபகதை ஆசைன்னு அவள் சொல்ல மாட்டேன் அங்கே போய் கேட்கணும் கேட்டுச்ச திரௌபதியை காப்பாத பகவான் சபைக்கு வரவில்லை அப்படின்னு 1 மாதம் அர்த்தம் சொல்லுவோம். நாங்கள் அப்படி நின்றுப்போம் 7 வயசு ஐயங்காரத்து போகிறோம் ஜமகாலம் வச்சு உள்ளே போட்டு கொடுத்து அப்புறம் புளியோதரை கொடுப்பாரு அதுக்கப்புறம் அந்த ஐயங்கார் பாட்டியை தாயார் சந்தி தூக்கிட்டு போகும் மொத்த பாட்டு வட்டி
போயிட்டு கையை அப்படி கேட்டுக்கோ. அவர் திரௌபதி மானசம்பரம் மனவாள மாமனி சந்தியில நான் உபன்யாசிக்கு வந்த உடனே நான் யார்கிட்ட காலக்கேபம் கேட்டனோ அவ மத்தியில பிரவச்சனம் பண்ணு. வேண்டுகுடி வரதாச்சாரியார் சுவாமி, திருமலாச்சாரியார் சுவாமி, அபிஷேகன் சுவாமி, ஆந்திராவிலிருந்து ஒரு சுவாமிஜி வந்தார் வைஷ்ணவர். பக்கத்தில் உட்காந்து கேட்குற கதறி அழக கட்டின்ட்டா எல்லாரையும் நம்ம உத்தரவு. நீர் நம்ம தமிழ்நாட்டின் பொக்கிஷம் அப்படி சொல்லிட்டு இந்த அவர் சொல்ற வாழ சொல்லுவார். இந்த தோலை உரிச்சு உப்ப தரவரான சாதிப்பா அந்த மாதிரி உம்ம காலட்சேபம் அந்த அவட்ட கத்துட்ட ஸ்ரீவச்சன பூஷணத்துல தான் எடுக்கிறான். சிறை ராமாயணம் எனில் தூது நடந்தான் எத்தம் பேசுவது பாரதம். சிறையிருந்தவள் எத்தம் பத்து மாசம் ஏன் சிறை இருந்தாள்? அவளுக்கு என்ன தலை இருக்க? குழந்தைய வளர்க்கறா, மூணு வயசு குழந்தை விளையாடிட்டே போய் கிணத்துல விழுந்துடுது. எல்லாரும் வந்து சொல்றா குழந்தை கிணத்துல விழுந்திருக்கு, ஆறாவது குழந்தை தெரியவே. தன் குழந்தையோடு ஓடி போய் பார்க்கறா, பார்த்தா அம்மா சட்டையில தெரியுது தன் குழந்தை. டம்முன்னு குதிக்கிறா தாயை. யார்டா குதிக்கல? உத்தரவிடலா குழந்தைய காப்பாத்துனா? அதுதான் வியாக்கியானத்துல எடுக்கிறா ஸ்ரீவச்சன கூட்டத்துல. குழந்தையை கிணற்றிலே விழுந்த குழந்தையை ஒக்க குதித்தெடுக்கும் மாதாவை போலே சேதனர்களாகிய நம்மை சம்சாரமாகிய கிணற்றிலிருந்து காப்பதற்கு தான் பத்து மாத பந்தத்தில் குதித்தாள் அப்படின்னு அவ வந்து பத்து மாதம் இங்கே ஜெயிலில் இருக்கணும், சிறைவாசம் பண்ண அவசியமா பார்க்கறதுக்கு பெருமாள் போகிற சத்தம் போய் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் முடியும். சரி அங்கேயிருந்து வந்தாரு, இங்கே வந்து அயோத்தியிலேருந்து கூட போகணுமா? நான் பாட்டு மிதிலைக்கு போகிறேன். After 14 years, please call me this number. WhatsApp I will return. I will return. மெசேஜ் தர இந்த புஸ்தகம் விலைக்கு வாங்கணும் யூனிவர்சிட்டியில போய். அவ ஒரு ஒரு ஊரா கேட்கல போய் எப்படியாவது இந்த குழந்தைக்கு வாங்கி தரணும்னு போற பதில நீ அவ படிக்கவே இல்லை. புரிஞ்சுது உங்களுக்கு? அவ படிச்சாளா? அவ படிக்கல. அவ படிச்சாளோ? ஆனா தன் குழந்தைக்கு இந்த புஸ்தகம் வேணும்னு போறா. புரிஞ்சது? அதுதான் தாய். அது மாதிரி நமக்காக அசோகவனத்தில் பத்து மாசம் சுத்தி ராட்சசி. நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும், நம்மளை ஒருத்தர அடிக்க வேண்டாம். வாயால வார்த்தையால கொற்றம் வச்சுக்கோங்க. அதை போற கட்டம் உலகத்திலே கிடையாது. இவர் தினமும் கொண்டு தர என்ன இருக்கு? ரூபா வாங்கிக்கணும்னா வாங்க மாட்டேங்க. ஆமா இல்லை, எதுக்கு இப்ப இந்த பாலே குடிக்க முடியல? இதை குடிக்கிறதுனால ஒன்பது மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற? ஒருவேளை என்னை காப்பாத்தலைன்னா அயோத்தி போயிட்டார்னா என் மாமியார் மூணு பேருக்கு என் நமஸ்காரத்தை சொல்லு. இன்னொரு பொம்மனைட்டு ஏற்ற என்ன சொல்லுவா? கௌச்சலுக்கு சொல்லு, சுமித்திரிக்கு சொல்லு, அந்த பொம்மனைக்கு சொல்லாதீங்க. சொல்லுவாட்டு நீங்க கம்பல். நான் சொல்றது கம்பல் பதத்தை வச்சு சிறக்கும் மாமியர் மூவருக்கும் மூவட்டம் மூவருக்குங்கிறது மூவருக்கும். ஏன் அப்படி சொல்ற? எம்பசைஸ் பண்ற நீங்க மாமியார் நாட்டு பொண்ணுங்கிறது பிரச்சனை ஏன் வந்ததுன்னு உணரும். இன்னைக்கு இன்னைக்கு தான் நிஜமாருமே பிரச்சனை மனச்சனும் ருக்மணி கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுக்காக உட்காந்துருந்தேன். யோஜனை நான் எப்பவுமே ராமாயணம் பாரத சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கணும்னு உட்காந்து
அப்படிதான் யோசிச்சேன். டாக்டருக்கு போய் நம்ம காமிச்சோம்னா பயிர் வலிக்கிறது என்ன பண்ணேன்னு தெரியுது. டாக்டர் ஒன்று பிளட் டெஸ்ட் எடு, மோஷன் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, எல்லா டெஸ்ட் எடுங்க. எடுத்து பார்த்தாலே என்ன சொல்கிறான், உனக்கு ஃபுட் பாய்ஸ், உணவு எங்கேயோ சாப்பிட்டது போல வாட்டர் இன்ஃபெக்ஷன் சொல். இப்போ உணவுல ஏதோ கலப்படமாகி உன் வயதை கிழிச்சிருக்குங்க. இப்போ உணவு ஒருத்தர் நல்லா தயார் பண்ணலை இல்லைன்னா இவன் வயிற்றுக்கு ஏற்ற வண்ணம் தயார் பண்ணலை அப்படி வச்சு. இப்போ நம்ம போய் நம்ம அது பையனுக்கு பொண்ணு பேசணும், கல்யாணம் பண்ணணும், அந்த இடத்துல பொண்ணு இருக்கு, ஜாதகம் வாங்கணும், நல்ல பொண்ணு படிச்சிருக்கான் இல்லைன்னு சொல்ற, நம்ம போய் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். இப்போ என்ன கேள்விங்க, அந்த பொண்ணு வளர்ந்த இடத்துல நல்ல பொண்ணுங்கிற இங்கே வந்த உடனே மாமியாருக்கு ஒத்து வரல, மாமனா ஏன் ஒத்து வரல, அந்த நல்ல பொண்ணு தானே தெருவே சொல்லிச்சு நல்ல பொண்ணு. அவளுக்கு யார் உறவோ நமக்கு அவ உறவு, அவ சொன்னா அந்த பொண்ணு தங்கம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. இங்கே வந்த உடனே நமக்கு ஒத்துக்கலை, ஏன் ஒத்துக்கலை, நம்மாச்சு அரிசியை சாப்பிட்ட போல. அப்போ உங்க மாமியார் சரியா செஞ்சு போடல, ஃபுட்பால்ஸ் இப்ப யார்கிட்ட போனாரு, புரிஞ்சுதா? இதுதான் அதே எங்க அம்மா சொல்லுவா, எதுக்குடா வந்து போன போலாறு சொல்லணும், இவனுக்கே அந்த எண்ணமா இருக்கும், ஒருத்தர பையன் தண்ணி கொடுத்தன போனா இல்லைன்னா அப்பா அம்மா பேச கேட்கல, இவனுக்கே அந்த எண்ணம் என்ன இருக்கும், பழி அவன் பேர போடுறாம்மா, புரியுது உங்களுக்கு, ஏன் நம்ம ஒத்தராது பொண்ண குறை சொல்லணும்னு போயிருந்தோம்மா. நீங்க இவா மாத்தாவா தன்னை பாவிச்சு, தன் பொண்ணா பாவிச்சு அரிசியை களைஞ்சி சோத்த போட்டான்னு வச்சுக்கோங்க, பொண்ணு அடங்கி உங்களுக்கு எங்க உதயம் தெரிஞ்சுங்களாத்துல கல்யாணம், எனக்கு பையனாத்துல உறவு, பொண்ணாத்துல இந்த மாதிரி கடைக கதை நடத்துறவர் என்ன உபன்யாசம் அடிச்சேன். திருமங்கலி தானே பையனோட அம்மா வந்தா, அவன் என் பொண்ணு மாதிரி நடந்து போடுறியோ அப்படின்னு கேட்டா, நான் உடனே பதில் சொல், நீங்க அவன் அம்மா மாதிரி நடந்து தான் நடந்துப்பாங்க, அது நீங்க அதை சொல்லுங்க. அதாவது பொசிசிவ்னஸ் எல்லாருக்கும் வந்துடுது, ஆனால் கையை வரங்கேற்கிற போது சீதா புருஷன்னு கேட்டா எங்க சீதா பிராட்டி அவன் எனக்கு மாமியார்ல நிராகரிக்க, புரிஞ்சுதான் உங்களுக்கு காரணம் என்னன்னா, என்ன கவனிக்கோ, மூணு மாமியாருக்கும் சொல்லும் ஏன் சொன்னான்னா அவன் கௌசலியோட நாட்டு பொண்ணு, புரிஞ்சுதான் உங்களுக்கு, கௌசலி எவ்வளவு பக்திமான்னு தெரிஞ்சுக்கோங்கோ, மார்க்கு கூடங்கிறத உணர்ந்துக்கோ, சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதையாண்டி இறக்கின்றாள், அழுதாள், சொல்தாள். இத்தனத்துல மாமியாருக்கும் நாட்டு பொண்ணுக்கும் ஆயில சண்டை வந்து கடைசியில கை கலப்புல வந்து இந்த நாட்டு பொண்ணு பக்கத்துல இந்த மரம் உனக்கு எடுத்து சாச்சிட்ட குடுக்கெடுத்துட்ட மாமியார் போட்டாங்க கழுத்து, நானே இப்படி போய் கழுத்து குளிக்கு பையன் ஆபீஸ்ல இருந்து வர அம்மா இப்படி என்னம்மா கழுத்து போய் உழைக்க கழுத்துல போட்டா என் பொண்ணு அவங்க விளங்கவே பொண்டாட்டிய பார்த்து கேட்டேன், என்னடி சொல்ற எங்க அம்மா, உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு என்னதான் விளங்கி, நான் கல்யாணம் விளைஞ்சு பாக்குறேன், நீ தான் சொல்றீங்க உழைக்க மாதிரி நிக்கிறியே, என் கழுத்துல இருக்கிற செயின் எடுத்து இவ கழுத்துல போடுறேன், கதையவே பார்த்துக்கிட்டேன், சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதையாண்டு இறக்கின்ற
அதே நோய் இந்த மாமியார் நாட்டுக்குள்ள சொல்லாத சுந்தரகண்டமே நின்றாங்க.